வெல்கம் டு தமிழ் ஜோன். பிரபல நடிகரில் ஒருவர் தான் அஜித்குமார். அவர் தென்னிந்திய தமிழ் திரைப்படத்தில் நடித்தவர். இவர் காதல் கோட்டை, காதல் மன்னன், வாளி, அமர்களம், மங்காத்தா, பில்லாட்டு போன்ற பல திரைப்படங்களில் நடித்தவர். அமர்களம் திரைப்படத்தில் ஜோடியாக நடித்த ஷாலினியை அவர் காதல் திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளன. அஜித் முதலில் விளம்பர படங்களில் மட்டுமே நடித்து வந்தார். அதன் பிறகு தெலுங்கு திரைப்படத்தில் 1992 பிரேம புத்தகம் என்ற படத்தில் அறிமுகமானார். இந்த பிரேம புத்தகம் என்ற படத்திற்கு சிறந்த புதுமுகத்திற்கான விருது வழங்கப்பட்டது. அதன் பிறகு தமிழில் அமராவதி என்ற திரைப்படத்தில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. முதல் திரைப்படம் அவருக்கு வெற்றி தரவில்லை. அதன் பிறகு பல திரைப்படங்களை நடித்து கொண்டு வந்தார் தல அஜித்குமார். அவருடைய முதல் வெற்றி படம் 1995 வெளியான ஆசை திரைப்படம். தல அஜித்குமார் கார் ரேஸ் மிகவும் ஆர்வமுடையவர். அதனால் அவர் கார் ரேஸ் பந்தயம் ஒன்றில் போட்டியிடும் போது பலத்த காயமடைந்தார். அதுவே அஜித்குமார் படத்தில் நடிப்பதற்கு தடையாக ஏற்பட்டது. அதன் பிறகு 1998 சரண் இயக்கத்தில் காதல் மன்னன் என்ற திரைப்படத்தில் மீண்டும் நடிக்க தொடங்கினார் நடிகர் அஜித்குமார். 2003-2005 தல அஜித்குமார் மோட்டார் பந்தயத்தில் அதிக ஆர்வம் மேற்கொண்டு ஈடுபட்டதால் அதுவே அவருக்கு அதிக திரைப்படத்தில் நடிப்பதற்கு தடையாக இருந்தது. சில திரைப்படங்களில் மட்டுமே நடித்து கொண்டு வந்தார். அதன் பிறகு நடிகை ஸ்னேகாவுடன் இணைந்து நடித்த ஜனா என்ற திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்தது. அஜித்குமாரின் அசல் திரைப்படம் 2010 வெளியானது. அஜித் இரட்டை வேடங்களில் நடித்த மிகப்பெரிய திரைப்படம். ரசிகர்களின் எதிர்பார்ப்புடன் இத்திரைப்படம் வெளியானது. வணிக ரீதியாக வெற்றியை பெறாமல் போனது. அஜித் இரண்டாவது முறையாக கார் ரேஸ் பந்தயத்தில் கலந்து கொண்ட பின்னர் வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் மங்காத்தா திரைப்படத்தில் நடித்தார். சிவா இயக்கத்தில் வெளியான விவேகம் என்ற திரைப்படத்தில் நடிகர் அஜித்குமார் நடித்திருந்தார். இந்த விவேகம் திரைப்படம் பல விமர்சனங்களை மேற்கொண்டதால் மீண்டும் தல அஜித்குமார் சிவா இயக்கத்தில் நடிக்க மாட்டார் என எதிர்பார்க்கப்பட்டது. அதன் பிறகு சிவா இயக்கத்தில் விசுவாசம் என்ற திரைப்படம் நடிகர் அஜித்குமார் நடிக்கின்றார் என்ற செய்தியும் வெளியானது. தல அஜித்குமார் பல நல்ல காரியங்களுக்கு உதவிகள் செய்துள்ளார். அவர் பாதுகாப்பான பயணத்தை வலியுறுத்தி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 2013 August 18 சென்னை முதல் பெங்களூரு வரை இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றார் தல அஜித்குமார். கொரோனா வைரஸால் உலகம் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளனர். தல அஜித்குமார் கொரோனா நிவாரண நிதியாக 1,25,00,000 ரூபாயை வழங்கியுள்ளார். நேர்கொண்ட பார்வை படத்தை தொடர்ந்து தல அஜித், ஹெச் வினோத், போனி கபூர் கூட்டணியில் உருவாகி இருக்கும் புதிய படம் வலிமை. இப்படத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கின்றார். நிரவ் ஷா ஒளிப்பதிவு செய்கின்றார். தல அஜித் நடிக்கும் வலிமை படம் டைட்டில் குறித்த அறிவிப்புகள் வெளியானதும் தல ரசிகர்கள் போஸ்டர்கள் ட்விட்டரில் வலிமை என்ற ஹேஷ்டாக் உருவாகியும் அமர்க்களமாக கொண்டாடி வருகின்றார்கள். இந்த திரைப்படத்தில் அஜித் போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ளார். இந்த திரைப்படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக யார் நடிக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு த்ரிஷா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் ஆகிய கதாநாயகிகளின் பெயர்களும் அடிபடுகின்றது. தல 60 அஜித் நடிப்பில் உருவாகி இருக்கும் வலிமை திரைப்படம் எப்போது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. என்ன வியூவர்ஸ், நீங்கள் இன்னும் தமிழ் சுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி.